என் பேர் ஸ்ரீ, நீங்க பாக்குறது இவாட்டெக். கண்டிப்பா தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, இன்விசிபிள் கேமரா. ஸோ ஒன் பிளஸ் தான் இதை புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. இதை வந்து அவங்க எலக்ட்ரோக்ரோமிக் கிளாஸ் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வச்சு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஓகே, இதை பத்தி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கேமரா பம்ப்ன்றது எல்லாருக்குமே பிடிக்காத ஒன்றா மாறிடுச்சு. அது ஒரு சிங்கிள் கேமரா இருந்தப்பையும் பம்ப் வந்தது, அப்புறம் இப்போ ட்ரிபிள் கேமரா, ஃபோர் கேமரா, ஃபைவ் கேமரா, இப்படி கேமராவோட கவுண்ட் அதிகமாக ஸோ கேமராவோட பம்பும் பார்த்தீங்கன்னா பெருசாகிட்டே போகுது. இப்போ கூட லேட்டஸ்ட்டாக வந்து ஒன் பிளஸ் செவன்டியில் ரவுண்டாக பெரிய பம்ப் இருந்துச்சு. இது ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கும், ஒரு சிலருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த பம்பே இல்லாமல் பிளைனாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஆப்வியஸாக அப்படி பண்ண முடியாது. அப்படி பிளைனாக வச்சிருந்தாங்கன்னா அவங்க கேமராவே இல்லாமல் மட்டும்தான் வைக்கணும். ஸோ இதுக்கு தான் இப்போ ஒன் பிளஸ் ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது என்னென்னு பார்க்குறப்ப எலக்ட்ரோக்ரோமிக் கிளாஸ். ஸோ இந்த எலக்ட்ரோக்ரோமிக் கிளாஸை யூஸ் பண்ணி தான் அவங்க பேக் பேனலை அப்படியே பிளைனாக மாற்ற போகிறாங்க. ஸோ அது எப்படி அப்புறம் ஃபிசிக்கல் கேமராவே இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ ஃபிசிக்கலாக ஒரு கேமரா இருக்க தான் போகுது, ஆனால் அது பேக் கிளாஸ்க்கு உள்ளே இருக்கும். ஸோ நமக்கு வெளியே பார்க்குறப்ப அந்த கேமரா இருக்கிற மாதிரியே தெரியாது. ஒன்ஸ் நம்ம கேமராவை ஓப்பன் பண்ணுறப்ப மட்டும்தான் அந்த கிளாஸ் நமக்கு கேமராவை விசிபிளாக தெரிய வைக்கும். ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரோக்ரோமிக் கிளாஸ் இதை ஒன் பிளஸ் தான் புதுசாக இன்வென்ட் பண்ணிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இதுக்கு முன்னாடியே மெக்லாரன் கார், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் போயிங் ஃப்ளைட்ஸ் இதிலலாம் இந்த ஒரு டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பேசிக்காக என்ன பண்ணணும்னா இந்த கிளாஸில் வந்து நார்மல் டின்டட் கிளாஸாக இருக்கும். ஸோ ஏதோ ஒரு பவர் நம்ம கொடுக்குறப்ப அந்த கிளாஸ் என்ன ஆகும்னா நமக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக மாறும். ஸோ ஆப்வியஸாக நம்ம அந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸை வச்சு நம்மளால் ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ண முடியும். இந்த டெக்னாலஜி தான் அவங்க அடுத்து வரப்போகிற டிவைசஸில் எடுத்துகிட்டு வரப்போகிறாங்க. இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ண கார்லலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, அதே டெக்னாலஜி தான் இங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா அதை ஃபுல் கிளாஸையும் பண்ணலை. ஸோ இந்த வீடியோலேயே கூட நீங்கள் பார்க்கலாம், அதில் ஒரு பார்ட் மட்டும்தான் கிளாஸாக எடுத்திருக்காங்க. ஸோ அந்த டின்டட் குரோமிக் கிளாஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த எலக்ட்ரோக்ரோமிக் கிளாஸ் அந்த ஒரு பார்ட்டில் மட்டும்தான் அப்ளை ஆகும். அங்கே தான் அவங்க ட்ரிபிள் கேமராஸோ இல்லை நாலு கேமராஸோ வைக்க போகிறாங்க. இது கூடவே நமக்கு இன்னொரு ஒரு லீக்ஸும் வந்திருக்கு. அது என்னென்னு பார்க்குறப்ப ஒன் பிளஸ் வந்து ஒன் பிளஸ் எயிட் லைட் அப்படின்ற மாதிரி ஒரு டிவைஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ லைட் அப்படின்ற இன்னொரு ஒரு சீரியஸும் லான்ச் பண்ணுறாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஒன் பிளஸ் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டாக இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 21,000 அந்த ரேஞ்சிலேருந்து அவங்களோட ஸ்மார்ட் ஃபோன்ஸோட ப்ரைஸ் ஹைக் ஆகிட்டே தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போது ஸோ அது எல்லாத்தையுமே கம்மி பண்ணணும். ஒன் பிளஸ் வந்து பட்ஜெட்டில் ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் கொடுக்குறவங்க அப்படின்றத திரும்ப எடுத்துகிட்டு வரணுன்றதுக்காக அவங்க மீடியா டெக்கோட ஒரு ப்ராசரை யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ லீக்ஸ் படி பார்க்குறப்ப நமக்கு டைமண்ட் சிட்டி 1000 அந்த ப்ராசரை யூஸ் பண்ணலாம் தான் நினைக்கிறோம். ஸோ ஒரு 25 அந்த பட்ஜெட்குள்ளே கண்டிப்பாக ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் வரதான் போகுது. ஸோ ஒன் பிளஸ் எயிட் லைட், ஒன் பிளஸ் எயிட், அப்புறம் ஒன் பிளஸ் எயிட் ப்ரோ, இந்த மூணு சீரியஸுமே அடுத்த வாட்டி அவங்க ஒன் பிளஸோட எயிட் லான்ச் இவெண்ட்டில் கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு தான் எதிர்பார்க்குறோம். ஸோ இது இந்த கான்செப்ட் ஒன் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லேயே நமக்கு தெரிஞ்சிடும். சிஎஸ்ல நடக்க போகிற இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லேயே அவங்களோட அடுத்த டிவைசஸ் அப்புறம் அடுத்த டெக்னாலஜியை பற்றி கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக சொல்கிறாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஒன் பிளஸ் மட்டும் இல்லை, அவங்கள மாதிரியே நிறையா பிராண்ட் எல்லாருமே ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வரணும்னு தான் பார்க்குறாங்க. ஒரு 30K அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. அந்த வருஷத்தில் சாம்சங் இப்போ ஜாயின் ஆயிருக்காங்க. ஸோ சாம்சங் பார்த்தீங்கன்னா அவங்க எஸ்டர்ன் லைட் அப்படின்ற ஒரு டிவைஸை லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் அதனுடைய ப்ரைஸிங் அஃபிஷியலாக வரல, பட் லீக்ஸ் படி வந்தது வரைக்கும் 35K வரலாம்னு தான் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. இது ஃப்ளாக்ஷிப் டிவைஸ்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது, ஏன்னா 855+ யூஸ் பண்ணல, அவங்க 855 தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் சாம்சங் கிட்டேருந்து ஒரு நல்ல ஃபோன் வரப்போகுது. இது வரைக்கும் இந்தியாவில் அவங்க லான்ச் பண்ண எஸ்டர்ன், S9 series இது எல்லாமே எக்ஸினோஸ் அவங்களோட ப்ராசரில் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த வாட்டி ஸ்னாப் டிராகனில் லான்ச் பண்ணுறாங்க. மேபி இது கொஞ்சம் கூலாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. இது மாதிரி வேறு ஏதாவது இன்னோவேட்டிவாக ஏதாவது ஒரு வீடியோ வேணும், வேறு ஏதாவது ஒரு டெக்னாலஜியை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பை.